அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெரஸ்கின். டெரஸ்கின் அப்படிங்கிறது ஒரு லிசார்ட், அதாவது ஒரு பள்ளி. இது சாதாரண பள்ளியில், சாதாரண பள்ளினா ஒரு சின்னதாக தான் இருக்கும். இது வந்து 50 சென்டிமீட்டர் லென்த் கூடிய ஒரு பள்ளி. இது வந்து சவுத் பசிபிக் ஓஷனில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். இதை வந்து ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்காரு, அதனால வந்து ரேரான ரெப்டைல் அப்படிங்கிற ஒரு இனத்தில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பெண்களுக்கான தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க வராங்க க்ரவ் மகா செல்ஃப் டிஃபென்ஸ். வேந்தர் டிவி நேயர்களுக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சி காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து க்ரவ் மகா தற்காப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயமாக உங்களுக்கு வந்து நிறையா புது டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரோம். இப்போ போன நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு எதிரி வந்து முன்னாடி இல்லை சைடில் இருக்கான் இல்லை பின்னாடி இருக்கான்னா எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம். ஸோ ஆ ஓகே, தள்ளி இருக்கிறவன் நம்ம போய் பக்கத்தில் போய் அடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிற பொருளை கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து நம்ம கையில் சுற்றி பார்க்கலாம், நம்ம கையில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் வந்து வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம டேபிளில் இல்லை ஒரு கிளாஸ் ஆஸ்ட்ரே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெவியான பொருள்களை தூக்கி அடிக்கலாம். ஓகே சரி, இதனால் வந்து எதிரியை வந்து தாக்கி நிலைகுலை வைக்க முடியுமா இல்லை நாக் அவுட் பண்ண முடியுமான்னு முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் டைம் கெயின் ஆகும். நம்ம ஒருத்தர் ஏன்னா கிரிமினல்ஸுக்கு பிடிக்காதது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிலே பண்ணுறோமோ அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்தோமா டக்குன்னு அந்த பொசிஷனை டாமினேட் பண்ணோமா எஸ்கேப் பண்ணோமா அதை தான் பார்ப்பாங்க அவங்க. ஸோ நம்ம நேரத்தை வந்து நம்ம வந்து வளர்த்தோம், ஊரை சத்தம் போட்டு ஊரை கூட்டினோம், கையில் இருக்கிற பொருட்களை வீசி அடித்தோம் அப்படின்னா நம்ம டிலே பண்ணோன்னா அதுவும் தற்காப்பில் ஒரு முறை தான். ஏன்னா அவனை பக்கத்தில் வரவிடாமல் நம்ம தடுக்கிறதும் முஞ்சாக்கிறது தான், புத்திசாலித்தனமான செல்ஃப் டிஃபென்ஸ் அதுவும். ஸோ கையில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணலாம். தூக்கி எரியக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு ஃபேமிலியே இருக்குது. அதாவது ஸ்டோன் லைக் ஆப்ஜெக்ட்ஸ், கல் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள், சுற்றி கனமான பொம்மைகள் இருக்கலாம், இல்லை இந்த ஆஷ்ட்ரே, இல்லை வாட்டர் பாட்டில், இல்லை எனிதிங் விச் கேன் அவனை டிலே பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த டிலே பண்ணுற சமயத்தில் அட்லீஸ்ட் நமக்கு கத்துறதுக்காவது டைம் கிடைக்கும். இல்லைன்னா அவன் உடனே அவன் டாமினேட் பண்ணிவிடும், அப்புறம் கத்துறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காது. ஸோ பொருட்களை யூஸ் பண்ணுறதும் புத்திசாலித்தனமான செல்ஃப் டிஃபென்ஸ். பட் அதுக்கும் பக்கத்தில் வந்துட்டா என்ன பண்ணுறது? சப்போஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டா என்ன பண்ணுறது? இப்போ அதையும் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பஞ்சிங் டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிக்கிங் டிஸ்டன்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தால் நம்ம வந்து ஃப்ரண்ட் கிக் பண்ணிடலாம் இந்த டிஸ்டன்ஸு. சப்போஸ் எதிரி வந்து சைட்லேயோ பின்னாடியோ வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ பேக்கில் நின்னால் என்ன பண்ண முடியும்? பேக் கிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் பார்க்குறேன் ஹேமர் டிஸ்டன்ஸில் இல்லை பக்கத்தில் இருந்தால், ஸோ தள்ளி இருக்கா அப்படின்னா காலை யூஸ் பண்ணலாம். புரியுதா? இந்த நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹீல், இந்த எலும்பு நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பு, இதை தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் கிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேக் கிக் எப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி குனிஞ்சு இப்படி பாருங்கள், பின்னாடி இந்த டிஸ்டன்ஸை பார்த்துட்டு கிக் பண்ணுங்கள், லேண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்படி தோள்பட்ட மேலே பார்க்காதீங்க. பின்னாடியிலேருந்து ஏதோ சத்தம் கேட்டால் நம்மளோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான். ஸோ டெக்னிக் வர்றதே வந்து அதுலேருந்து வரும். புரியுதா? ஸோ நான் இப்போ 1 சொன்னோடனே ரெண்டு பேரும் குனிஞ்சு இப்படி பாருங்கள், 2 சொன்னோடனே கிக் பண்ணுங்கள். புரியுதா? இந்த சைட் திரும்பினீங்கன்னா இந்த காலை யூஸ் பண்ணுங்கள், இந்த சைட் திரும்பினீங்கன்னா இந்த காலை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைட் லெக் தான் ஸ்ட்ராங்குன்னா ரைட் லெக் காலையாக கிக் பண்ணுங்கள், ரைட் சைடை திரும்ப. ஓகேயா? ரெடி? பொசிஷன் 1னா குனியணும், 2னா கிக் பண்ணணும். ரெடி? 1 2. லுக் அண்டர் த ஆம்பிட், கைக்கு கீழே பாருங்க. புரியுதா? நல்லா இப்படி. ரெடி? 1 2. ரெடி? 1 2. ஓகே, இப்போ ரெண்டு பேரும் இந்த சைட் ஃபேஸ் பண்ணுங்க. ஆ, இந்த சைட் நல்லா முன்னாடி போங்க. ஓகே, அதே இதே இப்போ இந்த சைட் பார்த்து கிக் பண்ணுங்க. ரெடி? 1 2. நல்ல கிக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கிக் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வரணும், கால் வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி வருது கால்,
கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக ரெடி 1 2 ஓகேயா. இப்போ இதையே வந்து என்ன பண்ணுறீங்க இந்த பேக்கில் பண்ணுங்க. ஓகே இந்த பேக் இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ நீ ஃபஸ்ட்டு இந்த சைடு நில், திரும்ப. ஓகே இப்போ நான் கோன்னு சொன்னோன்னே நீ திரும்பி பார்த்து இந்த சென்டரில் கிக் பண்ணும். ஓகே ரெடி கோ. ஃபீட் படக்கூடாது, ஹீல் படணும். ரெடி கோ. இன்னும் டிஸ்டன்ஸ் பாரு. ரெடி கோ கோ. எஸ் ஒன் மோர். நல்லா ஸ்ட்ராங்காக. எஸ் வெரி குட். ரெடி கோ. நல்லா ஸ்ட்ராங்காக. ரெடி கோ. ஓகே நவ் யூ ட்ரை. நீங்கள் ரெடி கோ. வெரி குட், சூப்பர். ரெடி கோ. புரியுதா? நம்ம எய்ம் பண்ணுறது வந்து நீ இல்லை ஷின் மேக்ஸிமம் க்ராயின் ஹைட்டுக்கு போகலாம். ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வந்து ஹை கிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஹை கிக் வந்து சினிமாவில் பார்க்க நல்லாயிருக்கும், பட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வந்து நம்ம ரொம்ப ஹை கிக் பண்ணோன்னா வலி கிழிக்கு விழுந்துருவோம், இல்லை காலை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இன்னும் விக்கெட்டாக நிலைமையில மாட்டிப்போம். ஸோ இப்போ நீ கேட்ட கேள்வி வந்து இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் ஹேமர் பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பின்னாடி இருந்தால் பேக் கிக் பண்ணலாம், இதே சைடில் இருந்தால் அதே பேக் கிக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சைட் கிக்காக பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேக் கிக் பண்ணுறீங்கல்ல. ஸோ இந்த பேக் கிக் பண்ணும்போது நல்லா கவனிங்க. 1 அப்புறம் ஒரு 10 degrees இப்படி கிக் பண்ணுங்கள். 2 அப்புறம் இன்னொரு 10 degrees. 3 4 வரும்போது சைட் கிக் ஆகிடும். புரியுதா? விடுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கிக்கு பேக் கிக், அப்புறம் 10 degrees, அப்புறம் 10 degrees, அப்புறம் 10 degrees. ஓகே ரெடி கோ. இப்போ இன்னொரு 10 degrees சைடில். ரெடி கோ. ரெடி கோ. இப்போ சைட் கிக்காக பண்ணிடுங்க. ரெடி கோ. சூப்பர். ஓகே ரொம்ப ஹைட் வேண்டாம், ஒன்று நீ இல்லை மேக்ஸிமம் போனால் இந்த இந்த எலும்புக்கு அடிக்கலாம். ஓகே ரெடி. இப்போ நல்ல ஃபுல் ஸ்பிரிட்டடாக சைட் கிக், நல்ல ஆங்கரோட நல்ல கோபத்தோடு அடிக்கணும். ரெடி. ஓகே ரெடி கோ. ஓகே இப்போ பேக் எடுங்க. ஓகே கம் ஹோல்ட் இட். நல்ல ஓகே. இப்போ சைட் கிக் அடிச்சு பாருங்க. இது இப்போ இந்த ஹீல் படணும். ஹீல். குட். ஓகே இப்போ நவ் யூ சேஞ்ச். குட். நல்லா இன்னும் வெரி குட். ஓகே ஓகே. நேரில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்தோம். அதாவது சுற்றி இருக்கிற பொருட்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு கனமான பொருட்கள், ஸ்டோன் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட எதிரியை வந்து டிலே பண்ணலாம். ஏன்னா கிரிமினல்ஸுக்கு டிலே பண்ணால் பிடிக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாமதிக்கிறோமோ அவங்கள, அவங்களுக்கு வந்து மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. புரியுதுங்களா? ஸோ சுற்றி என்ன இருக்குங்கிறத யூஸ் பண்ணுறதும் புத்திசாலித்தனமான செல்ஃப் டிஃபென்ஸு. அதுக்கு பிறகு உதைக்கிற தூரத்தில், கிக்கிங் டிஸ்டன்ஸில் சைடில் இருந்தால் என்ன பண்ணுறது, பின்னாடி இருந்தால் என்ன பண்ணுறது, அதையும் பார்த்தோம். பேக் கிக், ஃப்ரண்ட் கிக்கு. அஃப்கோர்ஸ் இது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரே நாளில் வந்துடாது. ஸோ பட் அட்லீஸ்ட் இன்றைக்கி நீங்கள் இதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி ஆரம்பித்தா அடுத்த மாதமாவது உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ வர வாரத்தில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயங்களை பற்றி நீங்கள் வேந்தர் டிவி மூலமாக பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் யூடியூப் வேந்தர் டிவி சேனல்லையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் மட்டும் பார்த்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.